Hi friends, welcome to Deebu Delights. Deebu சொன்னபடி இன்னைக்கு பட்டர்ஃப்ளை லைஃப் சைக்கிள் தான் வந்து பண்ண போறா தீபு. இப்போ எதை வச்சு பண்ண போறா லைஃப் சைக்கிள்? க்ளே வச்சு பண்ண போறேன். க்ளே வச்சு பண்ண போறா. ஓகே. இன்னைக்கு எல்லாம் ஒரே பிங்க், பட்டர்ஃப்ளைனால ஒரே கலர்ஃபுல்லா வந்திருக்கியா? ஓகே ஓகே. ஆ சரி, ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை லைஃப் சைக்கிள் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறியா? ஆ ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு அது என்னன்னா, அம்மா அம்மா பட்டர்ஃப்ளை வந்து எக்கு போடும். அதுலேருந்து ஒரு ஒரு பில்லர் வரும். ஓகே. அது வந்து என்ன பண்ணணும்னா, இருந்த எக்கே சாப்பிட்டுறோடு. அச்சோ. ஆ லீஃப்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு ஆ நல்லா பட்டர்ஃப்ளை லைஃப் சைக்கிள்னா 4 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அந்த பட்டர்ஃப்ளை வந்து எக்கு லே பண்ணும், எக்கு போடும் இலையில். செகண்ட் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கேட்டர்பில்லர் ஃபார்ம் ஆகிட்டு அது தீபு சொன்னபடி அந்த எக்கு லீஃப் எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லா குரோ ஆகிடும். நெக்ஸ்ட்டு அது பியூப்பாங்கிற மாதிரி அதில் ஒரு கூடு மாதிரி கட்டி அதுக்குள்ளே ஒரு 2 வீக்ஸ் இருந்துட்டு அதுலேருந்து தீபு சொன்னபடி மேஜிக் நடந்து நம்ம பட்டர்ஃப்ளை வந்துடும். இப்போ பார்க்கலாமா லீஃப்ல எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போமா? ம், ஓப்பன் பண்ணு. தீபு ஆல்ரெடி இதே மாதிரி பிளேடோவில் வந்து இது பண்ணியிருக்கா வெஜிடபிள்ஸு, அந்த லிங்க் மேலே தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லீஃப் என்ன கலர்? க்ரீன் கலர் எடுத்துருக்கா. ஓகே. நெக்ஸ்ட்டு எக்கு அல்ல, ஒயிட் கலர் இருக்கான்னு பாருக்கலே. சரி, எல்லோவில் பண்ணு. ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் கேட்டர்பில்லர் பட்டர்ஃப்ளை அதுதானே? ஓகே. ஸோ தீபுக்கு வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன் க்ரீனு. ஸோ ஃபஸ்ட்டு தீபு என்ன பண்ண போகிற? ஓகே ஓகே பண்ணு, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோ. எப்படி பண்ணணும்னு சொல்லிகிட்டே பண்ணு, அப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தெரியும். ஓகே. எங்கே காட்டு பண்ணிட்டியா? பண்ணிட்டனா அந்த பிளேட்டில் வையே. ஓகே ஓகே தீபு, வெய் பார்க்கலாம். ஆ ஓகே. ஆ ஆ ஓகே. போதும் போதும், கட் பண்ணிடாத போதும். ம், அச்சு மாதிரி மேலே விழுந்தால் போதும். ஓகே. நெக்ஸ்ட்டு அந்த பக்கமும் இதே மாதிரி 2-3 கோடு மாதிரி போட்டு விடு. ம், ஓகே போதும் தீபு. ம், ஸோ தீபுவோட லீஃப் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக்கு போடணும். ஓகே. எக்கு எப்படி பண்ணுற பண்ணு? ம், ஏன் ஈஸி? என்ன பண்ணுவ? ஓகே. அந்த லீஃப் மேலே வை. ஆ இன்னொரு நெக்ஸ்ட் இப்போ அடுத்து என்ன வரும் எக்குக்கு அப்புறம்? சரி, கேட்டர்பில்லர் எப்படி பண்ணும் தெரியுமா? தெரியும். ம், கேட்டர்பில்லர் என்ன கலரில் பண்ண போகிற? ஓகே. ம், கேட்டர்பில்லர் எப்படி பண்ணுற காட்டு? ஓகே ஓகே. ம், ஆ ஓகே. தீபு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேட்டர்பில்லர் பாடி பண்ணதை இங்கே வச்சுட்டா,
ஸோ ஹெட்டு வந்து அதாவது தலை வந்து க்ரீன் கலரில் பண்ண போகிறா. கேட்டர்பில்லர் வந்து எல்லோ அண்ட் க்ரீன் மாதிரி இருக்கனால அவள் ஆரஞ்ச் அண்ட் க்ரீனில் பண்ணுற மாதிரி பண்ணுறான். ஓகே, ஓகே. ரொம்ப இது பண்ணாமல் கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு இன்னொன்று ஒன்று வை. வச்சிட்டியா காட்டு? ஓகே, கேட்டர்பில்லர் ரைட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன வரும்? கேட்டர்பில்லர்ந்து ஆமாம் ஒரு கூடு மாதிரி பண்ணு. உருட்டிட்டு என்ன பண்ணுவ? நல்லா இருக்கா இந்த ஆக்டிவிட்டி? எங்க பண்ணிட்டியா தீபு? ஓகே, இங்கே வை பீப்பா, வைங்க வை இந்த இடத்துல வை. ஓகே ஓகே, பீப்பா வச்சுட்டா. நெக்ஸ்ட் என்ன வந்துடும்? பட்டர்ஃப்ளை. ஓகே, பட்டர்ஃப்ளை பண்ணு. ஸோ இப்போ தீபு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அதில் பண்ணு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிரு பட்டர்ஃப்ளை, இப்படி வை. ஓகே சரி, ஓகே, இப்படி திருப்பி வச்சிரும் உனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, செகண்டு, தேர்டு பியூப்பா. பியூப்பாவில் வந்து ஒரு ஜஸ்ட்டு மரக்கிளை மாதிரி இதை கொடுத்துருக்கோம் நாங்கள். நீங்கள் ப்ரௌன் கலர் கிளை இருந்தால் ப்ரௌனில் கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஓ, இது என்னது? பட்டர்ஃப்ளையோட விங்ஸா? ஓகே, பவை. நைஸ் தீபு. ஓகே, இதே மாதிரி எத்தனை பண்ணணும்? ஸோ இது எப்படி பண்ணுறேன்? ஆமாம் தீபு, நிறைய வாட்டி உருட்டு கீழே விட்டுருவா. ஸோ நீங்கள்லாம் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க. ஓகே, இதை வை. ஓகே, இப்போ இந்த பக்கம் பண்ணு அதே மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் விங் ரெடி பண்ணுறா தீபு. ஸோ இதே மாதிரி அவள் வந்து அந்த ஃபோர் விங்ஸ் ரெடி பண்ணி முடிக்கட்டும், நம்ம பார்க்கலாம். குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டி இன்வால்வ் பண்ணுங்கள், ஸோ தட் அதை ஈஸியாக அவங்க கற்றுக்கிட்டுருவாங்க. ஈவன் இதே மாதிரி நீங்கள் பட்டாணியில் கூட பண்ணி பார்க்கலாம். பட்டாணி உடிக்கிறப்போ அது வந்து எக்கு மாதிரி வைக்கலாம், ப்ளஸ் வந்து அந்த பியூப்பா மாதிரி ஹோல் பட்டாணியை காட்டலாம். பட்டர்ஃப்ளை வந்து நீங்கள் அந்த பட்டாணியை வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வச்சு பண்ணலாம். ஸோ தீபு வந்து பட்டர்ஃப்ளை முடிக்கப்படியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நீ பாத்திருக்கியா பட்டர்ஃப்ளை? இப்போ நல்லா இருக்கு. ஓகே, குட்டியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இது எப்படி பண்ணுற? தலை வைக்கணுமா? ஓகே, வை வை.
தீபு வந்து இந்த பட்டர்ஃப்ளை ரெண்டு சைடு இந்த பக்கம் ரெண்டு விங்ஸ் முடிச்சிட்டா, இந்த விங்ஸ்க்கு இப்போ பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் அதுக்கு தலை வைக்கணும்னு சொல்லியிருக்கா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் எங்கள் ரெண்டு பேருக்குமே கோல்டு, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லாயிருக்கு உண்மையாகவே. என்னோடய பட்டர்ஃப்ளை நீ மாடியில் பார்க்குற பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்குது. ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டா தீபு. இன்னும் அதோட ஹெட் மட்டும் பண்ணிட்டு இருக்கா. ஆ போதும்பா. வேற ஏதோ பெண்டிங் இருக்கா? என்னது விட்டு ஓகே, அதை விட்டு என்ன தீபு, கம்ப்ளீட்டடா? ஏ வா, சூப்பராக இருக்கே. இப்படி கட், இப்படி கொஞ்சம் திருப்பி. ஆ அழகாக இருக்குது தீபு, நைஸ்.